அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஆள் மனதில் சில விஷயங்களை நம்ம கொண்டு போகும்போது அந்த விஷயங்கள் நம்முடைய லைஃப்ல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம கொண்டு வர முடியும்னு சொல்லியிருந்தேன். சிலர் கேட்டிருந்தாங்க, நான் பாசிட்டிவான விஷயங்கள் தான் நினைக்கிறேன், பட் நடக்கிறதெல்லாம் நெகட்டிவா நடக்குது, அது ஏன் அப்படின்ற மாதிரி. நம்ம எந்த விஷயத்தை அதிகமா நம்புறோமோ அந்த விஷயம் நம்முடைய ஆள் மனதில் ஒரு பதிவா இருக்கும். நாம நம்பக்கூடிய விஷயம் நல்ல விஷயமா இருந்தது அப்படின்னா அது சம்பந்தமான நினைவுகள், அது சம்பந்தமான ஞாபகங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். நாம நம்பக்கூடிய விஷயம் கெட்டதா இருந்தது அப்படின்னா அது சம்பந்தமான நினைவுகள், அது சம்பந்தமான ஞாபகங்கள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். பொதுவா நாம நெகட்டிவான விஷயங்களை வந்து ஈஸியா அட்ராக்ட் பண்ணிடுவோம். நம்முடைய மைண்ட்ல ஆள் மனதுல மேக்சிமம் நெகட்டிவான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும், பாசிட்டிவான விஷயங்களை விட. இப்போ நெகட்டிவான விஷயங்கள் அப்படின்ற போது பயம், தோல்வி, லவ் ஃபெயிலியர், ஏதாவது கவலை, தேவையில்லாத விஷயங்களை நினைச்சு ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அதிகமா இருக்கும் நம்முடைய ஆள் மனதுல. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லவ் ஃபெயிலியர்ல இருந்து வெளியில வரதுக்காக ட்ரை பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது நம்முடைய ஆள் மனதுல அந்த லவ் ஃபெயிலியர்ன்ற விஷயம் வந்து இருந்துட்டே இருக்கும். நம்ம அட்டன் பண்ணக்கூடிய அந்த லவ் ஃபெயிலியர் முயற்சிகள், நீங்க நெட்ல படிச்சதா இருக்கட்டும், இல்லைன்னா ஏதாவது வீடியோஸ்ல பார்த்திருப்பீங்க, இல்லை நீங்களே ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அது அந்த மேல் மனதுல இருக்கக்கூடிய அந்த லவ் ஃபெயிலியருக்கான விஷயத்தை மட்டும்தான் தீர்க்கிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கும். பட் நம்முடைய ஆள் மனதுல அந்த லவ் ஃபெயிலியருக்கான விஷயத்தை நம்ம தீர்த்தா மட்டும்தான் அந்த லவ் ஃபெயிலியர்ல இருந்து முழுமையா வெளியில வர முடியும். சிலர் என்னதான் பாசிட்டிவான விஷயங்கள் அவங்க நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த விஷயங்கள் அவங்களுடைய மேல் மனதில் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கும். ஆள் மனதை அதை ரீச் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அந்த பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்கும். ஸோ இதுதான் ரீசன். நீங்க உங்களுடைய மேல் மனதில் மட்டும் அந்த பாசிட்டிவான விஷயங்களை நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா பெருசா பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நடக்காது. ஏன்னா உங்களுடைய ஆள் மனதில் நெகட்டிவான விஷயங்கள் தான் இருக்கும். அந்த நெகட்டிவான விஷயங்களை தான் அட்ராக்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. மேல் மனதில் நாம நினைக்கக்கூடிய விஷயங்கள் நம்முடைய ஆசைகளா மாறி இருக்கும். உதாரணமா, ஒரு வீடு கட்டணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த விஷயத்தை நம்ம மேல் மனதில் நினைச்சிட்டு இருந்தோம்னா வீடு கட்டணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கும். அதே இது ஆள் மனதுக்கு அந்த வீடு கட்டணும்ன்ற விஷயத்தை நம்ம கொண்டு போகும்போது அது வந்து ஒரு லட்சியமா மாறும். அதை பத்தின விஷயத்தை நம்ம ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்போம். ஆசைகளா இருக்கும்போது உங்களுடைய மனம் குழம்பிட்டே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு, இல்லைன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை நினைச்சு கவலைப்பட்டுட்டே இருக்கும். அதாவது அந்த வீடு கட்டுறதை பத்தின விஷயத்தை நினைச்சு ஒரு குழப்பமோ இல்ல கவலையோ இருந்துட்டே இருக்கும். ஆள் மனதுக்கு அது போகும்போது உங்களுக்கு அந்த குழப்பமோ கவலையோ இருக்காது. கரெக்டா அந்த வீடு கட்டுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க பாசிட்டிவா நினைச்சாலும் சில விஷயங்கள் நெகட்டிவா நடக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதுதான். நம்ம பாசிட்டிவா நினைக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது நம்முடைய மேல் மனதில் மட்டும்தான் இருக்கும். ஆள் மனதில் நெகட்டிவான விஷயங்கள் தான் ஸ்டோர் ஆயிருக்கும். ஸோ அந்த நெகட்டிவான விஷயங்களை கிளியர் பண்ணிக்கிறது மூலமா நம்முடைய லைஃப்ல இந்த பிரச்சனைகளை நம்ம தீர்த்துக்க முடியும். இந்த வீடியோ பதிவு என்னுடைய பிண்டாஸ் பாய் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா பாசிட்டிவ் எனர்ஜின்னு சொல்லி செட் ஆஃப் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறாங்க, நீங்க அதில் பார்த்துக்கலாம். நன்றி.